இது உமனுக்கு மட்டும் இல்லை, மென்னு கூட பாதிக்கப்படுறோம், எல்லாமே பாதிக்கப்படுறோம். மீம்ஸ்லேருந்து அதே போல் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து, கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோசமான கமெண்ட்ஸ். இதை இப்போ வந்து நான் பேட்டி கொடுக்குறேன், அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏற்றிடுவீங்க. இப்போ ஒரு டீம் ரெடியாக இருக்குது, இப்போ ரெடியாக இருக்குது, இப்போ உடனே வந்து மோசமாக கமெண்ட்ஸ் அடிப்பாருங்க. ஐ டோன்ட் கேர், நான் வந்து அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. முதுகுக்கு பின்னாடி குத்துறவனை நான் எப்போதுமே வந்து கவலைப்படுறதில்லை. வீர ஆண்மகனாக இருந்தால், ஆண்மையுள்ளனாக இருந்தால், நெஞ்சுக்கு நேருக்கு நேராக அவன் ஃபோன் நம்பரை போட்டு கமெண்ட்ஸ் போட்டோம். கமெண்ட்ஸ் போடுறவன் அவன் ஃபோன் நம்பரை போட்டு அவன் அட்ரஸை போட்டு கமெண்ட்ஸ் போட்டோம். ஏன் இந்த வந்து ஒரு ஆண்மையற்ற வேலை? இது வந்து ஒரு கோழைத்தனமான வேலை. இது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீரமுள்ளவனாக இருந்தால், ஒரு உண்மையிலே வந்து ஒரு நல்ல குடிமகனாக இருந்தால், கமெண்ட்ஸை போட்டுட்டு அவன் ஃபோன் நம்பரை போட்டு அட்ரஸை போடுங்க. அது அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆண் மகன் என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் பேடித்தனமாக மோசமான கமெண்ட்ஸ் போட்டு ஒளிஞ்சிட்டு போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் மீடியா மூலமாக சொல்கிறேன். அதனால என்னை பொறுத்தவரை சொல்றேன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் குறிப்பாக, லாவண்யா நீங்க கேட்ட கேள்விதான் பதில் சொல்றேன், கேளுங்க. பெண்கள் குறிப்பாக தைரியமாக முன்னேற வேண்டும். சைபர் கிரைம் இருக்கு. சைபர் கிரைம்ல பெண்கள் இதை முக்கியமாக பெண்கள் பார்த்துட்டு தைரியமாக வாங்க, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரோட கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்க விரும்புறதில்லை. அப்படி கொடுக்காத விரும்புறதில்ல, இது போன வந்து புற்றீசல் மாதிரி இது நிச்சயமாக இது வந்துனே தான் இருக்கும். ஆனால் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுப்பவர்களுக்கு அரசு நிச்சயமாக உரிய பாதுகாப்பு எல்லா வகையிலும் கொடுக்கும். யாரும் எந்த அச்சுறுத்தலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நிச்சயமாக வராத அளவுக்கு பாதுகாக்க முடியும்.